5000 ரூபாயுடன் பங்குச்சந்தையில் இறங்கிய ஒருவரின் தற்போதைய சொத்து மதிப்பு 40000 கோடி ரூபாய் என்றால் அனைவரின் புருவங்களும் சற்று உயரத்தான் செய்யும். அந்த ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர்தான் இந்திய பங்குச்சந்தையின் ஜாம்பவனாக திகழ்ந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. 1960 ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்த இவருக்கு இளம் வயது முதலே பங்குச்சந்தையின் மீது ஆர்வம் இருந்தது. 1985 பட்டம் பெற்ற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சற்றும் தாமதிக்காமல் அதே ஆண்டில் பங்குச்சந்தை முதலீட்டில் களமிறங்கினார். எந்த தருணத்தில் எங்கு முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருந்ததே அவரது வெற்றியின் ரகசியம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல நிறுவனங்களில் வெற்றிகரமாக முதலீடு செய்து முன்னணி முதலீட்டாளராக இருந்தவர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இந்தியாவில் விமான போக்குவரத்து அடுத்து வரும் ஆண்டுகளில் பெரிய அளவில் வளர்ச்சியடையும் என்ற நோக்கில் ஆகாசா என்கிற விமான போக்குவரத்து சேவையையும் அவர் தொடங்கினார். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற ஆகாசா விமான சேவை தொடக்க விழாவிற்கே அவர் சக்கர நாற்காலியில்தான் பங்கேற்கும்படியான சூழல் ஏற்பட்டது. பல்வேறு உடல்நலக் கோளாறுகளால் சிக்கித் தவித்து வந்த ராகேஷ் நீண்ட காலமாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டார். இந்நிலையில் மாரடைப்பால் அவர் காலமானது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவரது மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பங்குச்சந்தையில் காலூன்ற நினைப்பவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் என்றுமே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஒரு முன்மாதிரியாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்தவித மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.